हेलो फ्रेंड्स, वेलकम टू कविश केट किचन। इनकी नम्बर वीडियो पाकपर अब चपाती चिल्ली चपाती एपी से पाकपर रोम सूपर और एग् चपाती अब रोम टेस्टिया से एपी पाक कुछ रोम ईसिया सापा सो इतनी पाँल इतनी पेन वो पेन सूडा एन ऊतन पेन का पाती तक रेडे रे चपाती नईट से मीडिया आो वो ना कुटिया वो फैन वो सिजर वे कट पड़ी वजचर இதிலே எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக வந்து சீரகம் மட்டும் சேர்த்துக்கோங்க, ஒரு கால் ஸ்பூனுக்கு குறைவாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு வெங்காயத்தையும் வந்துட்டு இது கூடவே சேர்த்துக்கோங்க. சீரகம் லேசாக செவந்து வந்ததுக்கப்புறமா வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு பெரிய பல்லாரி வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருந்தேன். கூடவே ஒரு ஹாஃப் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதையும் சேர்த்து இது கூடவே நல்லா வதக்கிக்கோங்க. வதக்குனதுக்கப்புறமா தக்காளியையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. கூடவே வந்து வதங்கிறதுக்காகவும் இதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கட்டும். இப்போ இஞ்சி பூண்டு வாசனை இதெல்லாமே போகட்டும். நல்லா ஸ்மெல்லாம் போகி நல்லா வதங்கினதுக்கப்புறமா மசாலா சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, ஒரு ஹாஃப் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர், கொஞ்சமாக ஒரு ஹாஃப் ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், அண்ட் தென் ஒரு ஹாஃப் ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மல் சில்லி பவுடரே சேர்த்துக்கலாம். கொஞ்சம் காரம் குறைவாக இருக்கும் அப்படின்றதுனால நான் அதை சேர்த்துருந்தேன். ப்ளஸ் கலருக்காகவும் சேர்த்துருந்தேன். இதெல்லாம் சேர்த்துட்டு தண்ணி கொஞ்சமாக ஒரு ஹாஃப் டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த தண்ணிக்கு பதிலாக நீங்கள் வந்துட்டு மட்டன் குழம்பு, சிக்கன் குழம்பு இது மாதிரி நீங்கள் எது இருந்தாலும் சேர்த்துக்கலாம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த தண்ணியில் நல்லா வத்தி சுண்டி வந்ததுக்கப்புறமா நல்லா கிரேவி ஸ்டேஜில் கிடச்சிரும். கிடச்சதுக்கப்புறமா நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கோம்ல ஃபைனாக, அந்த சப்பாத்தி இது கூட சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்லா கிளறி இது கூட நல்லா மெர்ஜாகி நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு முட்டையை உள்ளே சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்க போகிறோம். ஸோ இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சப்போஸ் நீங்கள் எக்கு சாப்பிடாதவங்களாக இருந்தால் இந்த ஸ்டேஜில் நீங்கள் முட்டை சீக்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் இறக்கிடலாம். அவ்வளோதான். இந்த முட்டையும் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்லா கிளறினதுக்கப்புறமா கருவேப்பிலை கொஞ்சம் மல்லித்தலை போட்டு சர்வ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம சூப்பரான சில்லி சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சு. ஸோ கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்களும் செஞ்சு கொடுத்து பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. நார்மலாக நம்ம சப்பாத்தி செய்து ஒரு குருமா வச்சு நம்ம சாப்பிட்றத விட இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் கவிஷ் கிச்சன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கு முன்னாடி நம்ம போட்டு நிறைய வீடியோஸோட பிளேலிஸ்ட் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, வேணால் செக் அவுட் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.